தமிழக முதல்வர் மு க ஸ்டாலின் திருச்சியில் மகளிர் சுய உதவிக் குழுக்களுக்கு கடன் உதவிகள் மற்றும் பல்வேறு மகளிர் சுய உதவிக் குழுக்களுக்கு விருதுகள் இன்று வழங்கினார். அதன் ஒரு பகுதியாக கோவை மாவட்டத்தில் உள்ள மகளிர் சுய உதவிக் குழுக்களுக்கு கடன் உதவி வழங்கும் விழா கோவை ஆரஸ்புரம் பகுதியில் உள்ள மாநகராட்சி கலையரங்கத்தில் மாவட்ட ஆட்சியர் சமீரன் தலைமையில் நடைபெற்றது. இந்த நிகழ்ச்சியில் மகளிர் சுய உதவிக் குழுவினர்களுக்கான கடன், ஊராட்சி அளவிலான கூட்டமைப்பிற்கான வங்கி சுய வேலைவாய்ப்பு திட்டம், சுய உதவிக் குழுக்களுக்கான வங்கிக் கடன் சுய வேலைவாய்ப்பு திட்டம், தனிநபர் தொழில் வங்கிக் கடன் சுய வேலைவாய்ப்பு திட்டம், தொழில் குழு வங்கிக் கடன், சமுதாய முதலீட்டு நிதி, சுழல் நிதி மற்றும் வாழ்ந்து காட்டுவோம் திட்டம், உற்பத்தியாளர் துவக்க நிதி, பள்ளிகள் அமைப்பதற்கான நிதி, சமுதாய பண்ணை பள்ளிகள் அமைப்பதற்கான நிதி ஆகிய நிதிகளை மாவட்ட ஆட்சியர் சமீரன் வழங்கினார். இன்று கோவை மாவட்டத்தில் மொத்தம் 893 மகளிர் சுய உதவிக் குழுக்களைச் சேர்ந்த 2704 மகளிருக்கு 58 கோடி நிதி உதவி வழங்கப்பட்டுள்ளது. தம்பி அன்பில் மகேஷ் பொய்யாமணி அவர்களே, இந்த காணொலி மூலமாக பல்வேறு மாவட்டங்களில் இருந்து இந்த நிகழ்ச்சிகளை இணைந்திருக்கக்கூடிய மாண்புமிகு அமைச்சர் குடும்பங்களை, சட்டமன்ற நாடாளுமன்ற உறுப்பினர்களை, நாடாளுமன்ற மேலவை உறுப்பினர், சட்டமன்ற உறுப்பினர்கள் பழனியாண்டி அவர்களை, சௌந்தரபாண்டியன் அவர்களை, தியாகராஜன் அவர்களை, எனக்கோ இருதராஜ் அவர்களை, கதிரவன் அவர்களை, அப்துல் சமத் அவர்களை, ஸ்டாலின் குமார் அவர்களை, தொடக்கத்தில் அனைவரையும் வரவேற்று அமர்ந்திருக்கக்கூடிய செயலாளர் திருமதி அமுதா ஐஏஎஸ் அவர்களை, தமிழ்நாடு மேற்கு யாரும் பாராட்ட வேண்டும் என்பதற்காக நாங்கள் பணியாற்றுவார், மக்களை காக்க வேண்டும் என்பதற்காகவே நாங்கள் இன்றைக்கு பணியாற்றுகிறோம். இதனை நான் சொல்ல காரணம், நேற்று நான் மாலையில் என்னுடைய இல்லத்தில் அமர்ந்திருந்த நேரத்தில் என்னுடைய உதவியாளர்கள் ஒரு பேப்பரை, ஒரு தாள குடமே கொடுத்தாங்க. என்ன படிச்சு பார்த்தோம், கடந்த ஓராண்டு காலத்தில் மட்டும் நான் தமிழகத்தில் இருக்கக்கூடிய மாவட்டங்களை பயணம் செஞ்சது 8,549 கிலோமீட்டர் தூரம். அந்த பயணத்தில் நான் கலந்து கொண்ட நிகழ்ச்சி எவ்வளவு தெரியுமா, 647. இதுல 551 நிகழ்ச்சிகள் அரசு நிகழ்ச்சிகள், கட்சி நிகழ்ச்சிகளை பொறுத்தவரைக்கும் 96. தமிழ்நாடு முழுவதும் பல்வேறு மாவட்டங்களில் நலத்திட்ட உதவிகள் வழங்கப்பட்ட காரணத்தினால அதில் பயனடைந்தவர்கள் எவ்வளோ தெரியுமா, 1,374,355 பேர். ஓராண்டு காலத்தில் 1 கோடி பேருக்கு நேரடியாக நலத்திட்ட உதவிகள் போய் சேர்ந்தது. இதெல்லாம் 1 வருஷத்துல சொல்றோம். இதற்கு மத்தியில் எனக்கு கொரோனா வந்துச்சு, கொஞ்சம் உடல் நடைபெற்ற காவிரி தான் வந்துச்சு, சிகிச்சையெல்லாம் எடுத்துக்கிட்டு இருந்தேன். அந்த சூழலில் கூட என்னுடைய பயணம் தடைபடலை, மக்கள் பணி நிற்கல, நிக்கலங்கிற நிக்கவே நிக்காது, அதுதான் முடிவு. ஆக நம்பர் 1 முதலமைச்சர் என்பதாக இருந்தாலும் சரி, நம்பர் 1 தமிழ்நாடு என்பதாக இருந்தாலும் சரி, அதனுடைய உண்மையான அளவுகோல் என்ன, ஏழைகளின் சிரிப்பும் இங்குள்ள நான் காணக்கூடிய மகளிரின் மகிழ்ச்சியும் தான் அதற்கு உண்மையான அளவுகோல். மக்கள் மகிழ்ச்சி அடைந்தால் அவர்கள் மனதில் நிறைந்தால் போ, இதனைத்தான் ஏழையின் சிரிப்பில் இறைவனை காண்போம் என்றார் பேரறிஞர் அண்ணா. நான் சொல்வது ஏழையின் சிறப்பில் பேரறி அண்ணாவையும் முத்தமிழர் கலைஞரையும் காண்போம் என்பதுதான் என்னுடைய கொள்கை. மக்களின் அரசு இது, மக்களுக்கான அரசு இது. இந்த சாதனைகள் தொடரும் 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 என்று சொல்லி நிறைவாக நான் கூற விரும்புவது, நான் உள்ளாட்சித்துறை அமைச்சராக இருந்தப்போ, துணை முதலமைச்சராக இருந்தப்போ, இந்த மகளிர் சுய உதவிக்குழுடைய அந்த துறையை
என் கையில சமைத்திருந்தேன். இன்றைக்கு தம்பி உதயநிதி கையில் ஒப்படைக்கப்பட்டிருக்கு. எனவே அதற்காக தம்பி உதயநிதியை நாம் உங்கள் அனைவரையும் சார்பில் கேட்டுக்கொள்ள விரும்புவது, இந்த குழுக்களை, சுய உதவி குழுக்களை மேம்படுத்தக்கூடிய வகையில் நீங்கள் அதற்காக பாடுபட வேண்டும், பணியாற்ற வேண்டும். அதற்குரிய நிகழ்ச்சிகளை தொடர்ந்து ஒவ்வொரு மாவட்டத்திலும் நீங்கள் தொடர்ந்து நடத்திட வேண்டும் என்று என்னுடைய அன்பான வேண்டுகோளை மாத்திரம் இந்த நேரத்தில் எடுத்து வைத்து வாய்ப்புக்கு நன்றி கூறி விடைபெறுகிறேன். நன்றி. அனைவருக்கும் வணக்கம். கோவை மாவட்டம் கிணத்துக்கோடு பிளாக்கு ஆண்டிபாளையம் பஞ்சாயத்து, நாங்கள் வந்து கூட்டமைப்பில் வந்து 50 லட்சம் வந்து கடன் பெற்றிருக்கிறோம். இது மூலமாக நிறைய சிறு சிறு தொழில் செஞ்சு பயன் வருவோம். இந்த திமுக ஆட்சியில் வந்து நிறைய மகளிர் சுயதொழிலுக்கு நிறைய செய்கிறாங்க. குழு உறுப்பினருக்கு, மாற்றுத்திறனாளி குழுக்கு மற்றும் முதியோர் குழுக்கள் அனைவருக்கும் சுய சுழநிதியும் மற்றும் தொழில் செய்வதற்கு அனைத்து வகையிலும் கடன் பெற்றிருக்கிறோம். என் பெயர் விஜயா. எங்கள் பகுதியில் உள்ள அனைத்து குழு, ஒரு 20 குழு இருக்குது, 20க்கும் நிறைய தொழில் செஞ்சு இதுவரைக்கும் முன்னேறி இருக்கிறோம். வாழ்வாதாரத்தை மீண்டும் மீண்டும் உயர்த்தி கொண்டு இருக்கிறோம். இந்த திமுக ஆட்சிக்கு மிக்க மிக்க நன்றி. நிறைய செஞ்சுட்டு இருக்கிறாங்க. இப்போ புதுசாக அமைச்சராக இருக்கிற நம்ம உதயநிதி ஸ்டாலின் வந்து நம்ம மகளிர் சுயதொழிலுக்கு அதிகமாக இப்போ முதலாக 50 லட்சம் கொடுத்துருக்குறாங்க. இன்னும் இந்த திமுக ஆட்சி வெற்றி பெற மென்மேலும் எங்களுக்கு மகளிர் சுயதொழிலுக்கு அதிக கடன் பெற்று இன்னும் தொழிலை பெருக்குவதற்கு மேலும் மேலும் சிறப்பிக்கிறோம். முதலமைச்சர் ஸ்டாலின் அவர்களுக்கும் உதயநிதி ஸ்டாலின் அவர்களுக்கும் மிக்க நன்றி. நம்ம இந்த திமுக அரசு மென்மேலும் மக்களுக்கு உறுதுணையாக இருக்கும். என் பேர் ராணிங்க. நான் வந்து கோயம்புத்தூர் மாவட்டம் சரவணம்பட்டி அம்மன் நகரில் குடியிருக்கிறேன். 19.5 வருஷமாக நாங்கள் வந்து மகளிர் சுய உதவிக்குழு நடத்திட்டுருக்குறோம். இதில் வந்து நிறைய நாங்கள் வந்து பயன் நடத்திருக்கிறோம். நம்ம கலைஞரையா அவங்க பீரியடிலிருந்தே நாங்கள் வந்து மகளிர் சுய உதவிக்குழு நடத்தி நிறைய பேர் இதில் பயன் நடத்திருக்கிறோம். நிறைய பேர் தொழில் செஞ்சுக்கிறோம். நாங்கள் பிளாஸ்டிக் ரீசைக்ளிங் செஞ்சு அதுலேயும் வந்து தமிழ்நாடு கவர்மெண்ட் எங்களுக்கு 3 லட்சம் ரூபா அவார்டும் வாங்கியிருக்கிறோம். நிறைய ஃபங்க்ஷன் பண்ணி நம்ம திமுக ஆட்சியில் தான் நிறைய நலத்திட்ட உதவிகள்லாம் நாங்கள் பயனடைஞ்சிருக்கிறோம். இப்போ தற்போது வந்து நம்ம முதலமைச்சர் ஐயா அவர்களுடைய வழிநடத்துதல் பேரில் நாங்கள் வந்து இன்னும் நிறைய எங்கள் குழுவிலையெல்லாம் வந்து மக்கள் வந்து எல்லாம் பயனடைஞ்சிட்டு வராங்க. பிஎல்எஃப் தொடங்கியிருக்கிறோம், ஏஎல்எஃப் தொடங்கியிருக்கிறோம். ஏஎல்எஃப் மூலியமாகவும் நிறைய குழுக்களை உருவாக்கி குழுக்களை உள்ள மகளிர்களை வந்து வாழ்வாதாரத்தில் நாங்கள் உயர்த்தி அவங்கள் வந்து சமுதாயத்தில் ஒரு வளர்ச்சிக்கு நாங்கள் கொண்டு வந்துட்டுருக்குறோம். நிறைய நலத்திட்ட பணிகள்லாம் நாங்கள் வந்து மக்களுக்கு என்ன தேவைகளோ அதை நாங்கள் வந்து நாங்கள் செஞ்சு கொடுத்துட்ருக்குறோம். மகளிர் திட்டத்தோடு இணைஞ்சு நிறைய நலத்திட்ட உதவிகள் குழந்தைகளுக்கு, படிப்பறி இல்லாதவங்களுக்கு எல்லாத்துக்குமே செஞ்சு கொடுத்துட்ருக்குறோம். இந்த பணம் நாங்கள் வாங்கினதில் லோன் பணம் வந்து எல்லாத்துக்குமே பண்ணி கொடுத்துருக்குறோம். இந்த பணத்தை வாங்கி எல்லாருமே வந்து சுயமாக தொழில் செஞ்சு அவங்கவுங்க வாழ்வாதாரத்தில் பொருளாதார லோன் பணம் வாங்கி எல்லா வாழ்வாதாரத்தில் முன்னேறதுக்கு நாங்கள் வந்து பெரிய உதவி பண்ணிகிட்ருக்குறோம் ஏஎல்எஃப் மூலமாக. இதன் பயணம் வந்து நம்மளுடைய தமிழ்நாடு முதலமைச்சர் அவர்களுக்கும் உதயநிதி ஸ்டாலின் அவர்களுக்கும் எங்களுடைய மனமார்ந்த நன்றியும் வணக்கத்தையும் தெரிவித்துக் கொள்கிறோம்.